ஆப்ள டிவினு நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் ஒரு அஃபிஷியல் கூகுள் பே ஸ்டோரில் கிடைக்காத ஆப்ஸ் கூட இந்த ஆப்ரடிவில கிடைக்கும் செட் வண்டேன் ஆப் நீங்க எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் லேண்ட்ஸ்கேப்ல ஓப்பன் ஆனதுக்கு செட் ஒவுண்டேஷன் ஆப் இந்த ரெண்டு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணுங்க எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் இந்த வீடியோல ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் நான் சிம்பிளாகவே சொல்லிடுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டுக்குமே லிங்க் இருக்கு ரெண்டு ஆப்புக்குமே லிங்க் இருக்கு அங்க போயிட்டு டவுன்லோட் பண்ணிட்டு அப்புறம் உங்க பென்ட்ரை வந்து காப்பி பண்ணிட்டு அப்புறம் இந்த வந்து உங்க டிவில பிளாக் பண்ணிட்டு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா இந்த வீடியோ போய் பாருங்க இதுக்கோ கீழே ஸ்கிப்ஷன் லிங்க் இருக்கு அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க சோ இந்த ரெண்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சோடனே அங்க வந்து இன்ஸ்டால் ஆயிடும் டிவில சோ அப்புறம் ஏடிவி லான்ச்சர் அப்படின்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க இந்த ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர்லயே கிடைக்கும் எம்ஐடிவில இருக்க கூகுள் பிளே ஸ்டோர்லயே கிடைக்கும் சோ அதை போய் இன்ஸ்டால் பண்ணுங்க சோ இந்த ஏடிவி லான்சர் வச்சு நம்ம ஈஸியாவே ஆப்ஸ் ஓப்பன் பண்ண முடியும் சோ அதுல வந்து செட் ஓரனேஷன் ஆப் காமிக்கும் இந்த செட் ஓனேஷன் ஆப் கிளிக் பண்ணிட்டு நிறைய ஓரியன்டேஷன் காமிக்கும் சோ அதுல வந்து நீங்க லான்ஸ்கேப் சூஸ் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க யூஎஸ்பி கீபோர்ட் அண்ட் மோஸ்ட்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க ஈஸியா எம்ஐடிவில எல்லாத்தையும் கிளிக் பண்றதுக்கு அப்புறம் நிறைய டைப் பண்றதுக்கு சோ இனிமேல இந்த டைம் வேஸ்ட் பண்ணுவானா சோ வாங்க போய் பார்க்கலாம் ஸோ கைஸ் போன என்னோட ஆண்ட்ராய்ட் யூஸ் பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவோம் ஏடிவி லான்சர் அப்படின்னு ஒரு ஆப் போய் இன்ஸ்டால் பண்ணுங்க எல்லா ஆண்ட்ராய்ட் டிவிலையும் ஒரு அஃபீஷியல் கூகுள் பிளே ஸ்டோர் இருக்கும் ஸோ அந்த அஃபிஷியல் கூகுள் பிளே ஸ்டோருக்குள்ள போயிட்டு ஏடிவி லான்சர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க சர்ச் பண்ணிட்டு அப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்க ஏடிவி லான்சர் ஸோ அந்த ஏடிவி லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களால் எல்லா ஆப்ஸும் லிஸ்ட்டில் பார்க்க முடியும் ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ ஏடி லான்ச்சர் ஆப்ல போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்ச செட் ஓரண்டேஷன் ஆப் ஆப்ரோடி ஆப்போ இருக்குது ஸோ செட் ஓரண்டேஷன் கிளிக் பண்ணுங்க ஸோ செட் டவுண்டேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நிறைய ஒரியன்டேஷன் காமிக்கும் அதில் லான்ஸ்கேப் சூஸ் பண்ணு ஓகேன்னு கொடுத்துருங்க ஸோ இப்போ ஆப்டோட்டி ஆப்பில் போயிடலாம் ஸோ அப்டோடி ஆப்பில் போனீங்கன்னா அங்கே வந்து சர்ச் இருக்கும் சர்ச் ஐ கிளிக் க்ளிக் பண்ணுங்க ஸோ இப்போ செட் ஆண்டேஷன் வந்து நம்ம லேண்ட்ஸ்கேப்பில் வச்சனால நீங்கள் எந்த ஆப் ஓப்பன் பண்ணாலும் லேண்ட்ஸ்கேப்பில் தான் ஓப்பன் ஆகும் மவுஸ் யூஸ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் ஸோ அங்கே சர்ச் கொடுத்துருங்க சர்ச்சில் போய் கூகுள் க்ரோம்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்க நான் இப்போ வந்து யூஎஸ்பி கீபோர்ட் அண்ட் மவுஸ்லாம் யூஸ் பண்ணுறேன் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து சர்ச் கொடுத்துருங்க ஸோ ஆப்ஸ் காம்பேட்டபிள் டிவியில் வந்து ஃபஸ்ட்டே வந்து நிற்கிது பாருங்க க்ரோம்னு அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க ஸோ அங்கேயே சொல்லுது பாருங்கள் ரெக்வயர்ஸ் மௌஸுன்னு நீங்கள் கண்டிப்பாக மவுஸ் யூஸ் பண்ணி தான் ஆனோம் உங்களோட டிவிக்கு முன்னாடி ரெண்டு யூஎஸ்பி போர்ட் இருக்கும் அதில் வந்து ஒரு யூஎஸ்பி மவுஸும் ஒரு யூஎஸ்பி கீபோர்டும் கனெக்ட் பண்ணுங்க ஒயர்டோ ஒயர்லெஸ்ஸோ நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபார்ட்டி டூ எம்பி தான் ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடும் உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் பார்த்து இன்ஸ்டால் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டேஜிங் ப்ராசஸ்லாம் வரும் இது இன்ஸ்டால் ஆகி முச்சோன்னு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகி முடிச்சோடனே ஸ்டேஜிங் ஆப் ப்ராசஸ் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் கேன்சல் இன்ஸ்டால்னு வரும் இன்ஸ்டால் கொடுத்துருங்க ஸோ கீழே இன்ஸ்டால்னு கொடுத்துருங்க இதெல்லாம் நீங்கள் ரிமோட் வச்சே பண்ணலாம் இல்லாட்டி கீபோர்டும் கீபோர்டும் யூஸ் பண்ணலாம் ஸோ இன்ஸ்டால் கொடுத்தோன்னே டக்குனு இன்ஸ்டால் ஆகிடும் ஸோ இப்போ டன் கொடுத்துருங்க நான் வந்து ஏடிவி லான்சர் மூலியமாக போய் இன் ஓப்பன் பண்ண போகிறேன் ஸோ இதை ஏடிவி லான்ச்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதாவது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்போ தான் அவங்களால எல்லா ஆப்ஸுமே லிஸ்ட்டில் பார்க்க முடியும் டிவி ஆன் பண்ண உடனே நீங்கள் வந்து எல்லா ஆப்ஸுமே ஓப்பன் பண்ண முடியும் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் பண்ண முடியும் இல்லாட்டி நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போய் ஓப்பன் பண்ண வேண்டியதாக இருக்கும் சில ஆப்ஸ் வந்து இங்கே ஹோம் பேஜை தெரியாது அதனால் நீங்கள் ஐடிவில் லான்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அங்கே கூகுள் க்ரோம் இருக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சு கூகுள் க்ரோம் இருக்கும் ஸோ கூகுள் க்ரோம்க்குள்ளே போய் போய்க்கலாம் நம்ம ஸோ கூகுள் க்ரோமை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்கும் நீங்கள் அக்செப்ட்லாம் கொடுத்துருங்க அக்செப்ட் அண்ட் கண்டினியூ இப்போ கொடுத்துருங்க ஸோ நார்மலாக நீங்கள் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் கேட்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ஐடிவி வாங்கிட்டு செட்டப் பண்ணும்போது ஒரு அக்கௌண்ட் போட்டுருப்பீங்க கூகுள் அக்கௌண்ட்டு அது ஆட்டோமெட்டிக்காக இதில் வந்துடும் ஸோ அந்த அக்கௌண்ட் வேணுன்னா சைன்இன் இன் இல்லை நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க அப்போ தான் அவங்க அவங்க அந்த அக்கௌண்ட்டு என்னால் புக் மார்க்ஸ் ஹிஸ்ட்ரி அப்புறம் பாஸ்வேர்டெலாம் அது எல்லாமே இங்கேயும் வந்துடும் இந்த க்ரோ ஸோ உங்களுக்கு வேணுணா நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க இல்லை இன் கொடுத்துருங்க ஸோ நான் நோ தேங்க்ஸ் கொடுத்துட்றேன் ஸோ ஒரு ட்ராப் டவுன் மெனுவும் இருக்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ரெண்டு மூணு அக்கௌண்ட் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாமே அதில் காமிக்கும் ஸோ அது மூலயமா போய் நீங்கள் சைன்இன் பண்ணலாம் உங்களுக்கு நீங்க நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணாலும் நோ தேங்க்ஸ் கொடுத்துருங்க ஸோ நம்ம யூடியூபே போகலாம் நம்ம ஸோ இப்போ யூடியூப் டாட் காம்னு இருக்கா அதுக்குள்ளே போய்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து சைன்இன் பண்ணாதனால ரேண்டமாக ரெக்கமெண்டேஷன் வரும் உங்கள் லொக்கேஷனை பொறுத்து ஸோ இப்போ நம்ம சேனலுக்கே போய்க்கலாம் நம்ம எலக்ட்ரோ தமிழான்னு சர்ச் பண்ணலாம் ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெறும் இந்த ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க ஸோ இப்போ சர்ச் யூடியூபில் வந்து எலக்ட்ரோ தமிழான் போட்டுடலாம் ஸோ நான் கீபோர்ட் மவுஸ் யூஸ் பண்ணிருக்கேன் ஸோ உங்களுக்கு க்ரோம் யூஸ் பண்ணோன்னா மவுஸ் கண்டிப்பாக தேவை கீபோர்டும் தேவை நான் சொன்ன மாதிரி பின்னாடி கனெக்ட் பண்ணிட்டுங்க இந்த யூஎஸ்பி போர்டில் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியும் அப்புறம் இந்த ரிமோட் வாட்ச் தான் முடியாது ரொம்ப லேட் ஆகும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துச்சு நம்ம சேனலும் வந்துச்சு எல்லா வீடியோஸுமே தெரியுது ஸோ அங்கே எல்லாமே தெரியுது பாருங்கள் ஃபாஸ்ட்டாக இருக்குது உங்கள் இன்ன உங்கள் இன்னர் கலெக்ஷன் பொறுத்து இருக்கும் ஸோ எல்லா வீடியோஸுமே இருக்குது எல்லாமே வருது ஸோ இப்போ நான் வந்து எப்படி ஸ்க்ரால் பண்ணுறேன்னா இது இருக்குது கீபோர்டு வச்சு அந்த அப் பட்டன் டவுன் பட்டன் அதை வச்சு ஸ்க்ரால் பண்ணியிருக்கேன் உங்கள் மவுஸ்ல உங்கள் மவுஸ் வச்சு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணலாம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிடுங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு த்ரீ டாட் பட்டனில் வந்து ரெக்வஸ்ட் டெஸ்க்டாப் சைட்னு இருக்கும் ஸோ உங்கள் டெஸ்டாப்பில் ஒரு க்ரோம் இருக்கும் அதில் எப்படி தெரியுதோ அது அப்படியே நீங்கள் இங்கே எடுத்துகிட்டு வரலாம் ஸோ அதுக்கு நீங்க ரெக்வஸ்ட் டெஸ்டாப் சைட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்க பிசில எப்படி தெரியுமோ அந்த வெப் பேஜ் எப்படி தெரியுமோ அது அப்படியே உங்களால் ஆண்ட்ராய்ட் டிவியில் எடுத்துகிட்டு வர முடியும் சோ அதுக்கு தான் ரெக்ஸ்ட் டெஸ்ட் டெஸ்டாப் சைட்டு இந்த ஆப்ஷன் வந்து உங்க ஃபோன்லேயும் இருக்குது நீங்கள் அதுவும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அவ்வளவுக்குதான் ரொம்ப சிம்பிள் தான் கூகுள் கிராம உங்க எம்ஐ இன்ஸ்டால் பண்றது நீங்கள் இந்த ஆண்ட்ராய்ட் டிவியில் வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இன்ஸ்டமா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோ நெக்ஸ்ட் பாருங்க ஸ் பாத்துக்கு எப்படி கூகுர வந்து உங்க எம்ஐ டிவில ஆடியோ ஒரு ஆண்ட்ராய்ட் டிவில இன்ஸ்டால் பண்றதுன்னு சோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோவை ஸோ இன்ஸ்டால் பண்ண முடியும் சோ இந்த வீடியோ கலவுதான் அத்தவியோட சந்திக்கலாம் தான் பை பாய்